அன்பு தமிழ் நண்பர்களுக்கு டிவி தமிழன் எஸ்கேவின் அன்பு வணக்கங்கள். போன வீடியோவில் ராஜேந்திர சோழன் அவர்களால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்து மாளிகை மேடு அரண்மனையை பற்றியும் அங்கே கிடைத்த பொக்கிஷங்களை பற்றியும் பார்த்தோம். கிடைச்ச பொருட்களிலேயே ஒரு கல்வெட்டு ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக சிறப்புமிக்கதாக சொல்கிறாங்க. அப்படி அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது, அந்த கல்வெட்டு எந்த மன்னர் காலத்தில் எழுதப்பட்டது, அந்த கல்வெட்டு மூலயமா நமக்கு கிடைக்கப்பெற செய்திகள் என்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயணிப்பும் வாருங்கள் டிவி தமிழன் எஸ்கேவுடன். சோழர்களோட வரலாற்றில் விஜயாலய சோழன் ஆரம்பித்து ராஜராஜ சோழன் காலம் வரை கிட்டத்தட்ட 170 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சை வந்து சோழ மன்னர்களோட தலைநகரமாக விளங்கியிருக்கு. ராஜராஜ சோழன் அவர்களின் மறைவிற்கு பின்பு அவரது மகன் ராஜேந்திர சோழனால் 1024 திட்டமிட்ட நகரமாக உருவாக்கப்பட்டது தான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் சோழர்களோட தலைநகரமாக இருந்திருக்கு. சோழர்களோட வரலாற்றிலே அதிகபட்சமான ஆண்டுகள் தலைநகராக இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம் தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கங்கை கொண்ட சோழபுரத்து அரண்மனையில் கிடைத்த அந்த கல்வெட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பரங்கேசரி யாமருக்கு ஆண்டு 22வது மதிநாயகன் ஜெய்கின்ற நாராயண மங்களமுடையான் விண்ணப்பத்தினால் மூவேந்த பெருந்தச்சன் வாய்க்கேள்வியால் தஞ்சாவூர் இருமடி சோழ பெருந்தெருவில் ஏறின வளஞ்செயர் 500 அருளி செய்த அருளினால் பெற்ற பரிசாமாவது வெட்டியும் வேதனையும் இறையும் எச்சோரும் ஏற்றதாக நிலைத்தலமும் பேட்டை தாவலமும் இவ்வளவுக்கேல் பெறுவதா என்றிருப்பர் அப்படின்ற மாதிரியான வாசகங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கல்வெட்டோட அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, தஞ்சாவூரில் இருமடி சோழ பெருந்தெரு அப்படின்ற வணிக வீதி இருந்திருக்கு. அந்த வணிக வீதியில் வணிகம் செஞ்ச வளஞ்சியர் 500 என்ற வணிக குழுக்கு வெட்டி வேதினை இறை எச்சோறு ஆகிய வரிகளிலிருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் நிலைத்தளம் பேட்டை தாவலம் ஆகிய வரிகளை இவர்கள் வசூலித்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அரசு அலுவலர்கள் யாரேனும் இவர்கள் வணிகம் செய்யும் இடம் புகுந்து அவர்கள் நலியும் வண்ணம் எந்தவித நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் எனவும் இச்சலுகைகள் சூரியன் சந்திரன் உள்ள அளவு செல்லக்கூடியது என்று முதலாம் பராந்தக சோழர் ஆணை வழங்கியதாக இந்த கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டை மதிநாயகம் செய்கின்ற நாராயண மங்களமுடையான் அப்படின்ற ஒரு வணிகன் வந்து விண்ணப்பித்ததன் பேரில் வந்து அரசர் வந்து இவ்வாணையை வந்து பிறப்பிச்சிருக்கார். அரசர் சொல்ல சொல்ல பெருந்தச்சன் ஒரு நாள் இச்சாசனம் வந்து கல்லில் எழுதப்பட்டது அப்படின்றது இந்த குறிப்பில் வந்து இருக்கு. சரி, இப்போ இந்த கல்வெட்டில் என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த கல்வெட்டை வந்து எப்படி நம்ம வந்து யாரோட ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது, எந்த ஆண்டு எழுதப்பட்டது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொருள் இந்த ஆண்டை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பொருள் கிடைச்சிதுன்னா அதை வச்சு கார்பன் டேட்டிங் மூலயமா அது இந்த ஆண்டை சேர்ந்தது இந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே போல் ஒரு மன்னர்களோட வரலாறு அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது அவங்களுடைய மக்களோட வாழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பெருந்துணையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் லட்சணைகளும். இதில் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு முறைகளாக பிரிக்கப்படுது. பெரும்பான்மையான கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோவிலுக்கு தானம் செய்யறது சம்பந்தமாக, இல்லை வந்து ஏதாவது ஒரு அரசாணை பிறப்பித்தது, நிலம் வெட்டினது சம்பந்தமாக, குற்ற தண்டனை விதித்தது சம்பந்தமாக கல்வெட்டுகள் இருக்கும். அடுத்தது மெய்கீர்த்தி வகையான கல்வெட்டுகள். இந்த மெய்கீர்த்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் வந்து அவனுடைய படையெடுப்புகள் அவனுடைய வெற்றிகள் எல்லாமே அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் அதில் இருக்கும். இதை முத முதல்ல ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலம் தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா தொடர்ந்து வர எல்லா மன்னர்களுமே மெய்கீர்த்தியை வந்து எழுத ஆரம்பித்தாங்க. இந்த மெய்கீர்த்தியின் மூலயமா மன்னர்கள் எந்தெந்த நாட்டு மேலே வந்து போர் தொடுத்திருக்காங்க, எந்தெந்த நாடெல்லாம் அவங்க வென்றிருக்காங்க, அவங்களோட ஆட்சியின் இருக்கும் போது எந்தெந்த நாடுகள் அவங்களோட ஆட்சியின் கீழ் இருந்திருக்கு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி புரியறது மெய்கீர்த்தி தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா வந்து வணிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாசனம். ஸோ இது யாருடைய கல்வெட்டு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தொடங்குற ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடைமொழி இந்த பட்டப்பெயர் வந்து யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அவர்களுக்கும் இருக்குது, இரண்டாம் பராந்தக சோழன் ஆகிய சுந்தர சோழன் அவர்களுக்கும் இதில் இருக்குது. சரி, அப்படின்னா வந்து இந்த கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழனா இல்லை வந்து இரண்டாம் பராந்தக சோழனாக சுந்தர சோழன் அவர்கள் தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மதுரை கொண்ட கோப்பர கேசரி அப்படின்னு இருக்குது. இதில் கோப்பர கேசரி
அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கால சோழர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அரசராக வந்து பதவி இருக்கும் போது அவர்களுக்கு வந்து பட்ட பெயராக வந்து பரகேசரி, ராஜகேசரி அப்படின்ற மாதிரி பேர்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ராஜராஜ சோழன் ராஜகேசரினா அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் பரகேசரி. இது எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால சோழர்கள் முக்கியமான மன்னரான விஜயாலய சோழியன் பரகேசரி என்ற பட்டத்தோட அவர் வந்து பொறுப்பேற்கிறார். அதுக்கப்புறமா அவருடைய மகன் முதலாம் ஆதித்தன் ராஜகேசரி என்ற பட்டத்தோட பொறுப்பேற்கிறார். அவருடைய மறைவுக்கு பின்பு முதலாம் பராந்தகசூரன் அவர்கள் கோப்பரகேசரி என்ற பட்டத்தோடு பதவியேற்கிறார். இந்த வரிசையில் இரண்டாம் பராந்தகசூரன் அழைக்கப்படுற சுந்தர சோழனுடைய பட்டம் பார்த்திங்கன்னா ராஜகேசரி. முதலாம் பராந்தகசோழருக்கு கோப்பரகேசரி, இரண்டாம் பராந்தகசோழராகிய சுந்தர சோழருக்கு ராஜகேசரி. ஸோ இது மூலயமா இந்த கல்வெட்டு முதலாம் பராந்தகசோழரோட காலத்து கல்வெட்டு நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இது எந்த ஆண்டு வடிக்கப்பட்டது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கொண்ட கோப்பரகேசரி யாம் ஆண்டு 22 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதலாம் பராந்தகசோழன் 907 வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். அதுலேருந்து 22 வருடங்கள் கழித்துனா 927. ஸோ இந்த ஆண்டில் வடிக்கப்பட்ட கல்வெட்டு அப்படின்னு நம்மளால் வந்து தெளிவாக இதை தெரிஞ்சுக்க முடியுது. முதலாம் பராந்தக சோழன் அப்படின்ற பேரை கேட்டாலே சோழ வரலாற்றில் நமக்கு ஞாபகம் வர்றது வீரநாராயண ஏரி. அதாவது இப்போ இருக்கிற வீராணம் ஏரியை முத முதலாக வந்து வெட்டினது அவர் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்திலகத்திலே நடராஜர் கோயிலில் பொன்கூரை வெய்தது. இப்போ இருக்கிற அரசியல் முறைப்படி குடவளை முறையை அப்பயே உத்தரமேரூரில் கொண்டு வந்தது. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த மன்னன் தான் முதலாம் பராந்தக சோழன். அது மட்டும் இல்லாமல் முதலாம் பராந்தக சோழன் அவர்களுக்கும் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு ஒன்று இருக்குது. இதில் மதுரை கொண்ட கோப்பரகேசரி சொல்கிறான்றத பார்த்து இல்லைங்களா, அந்த மதுரை கொண்ட அப்படின்னும் போது முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி ஏற்ற 3 ஆண்டிலே பாண்டிய மன்னர்களோட மிகப்பெரிய போர் ஒன்று ஏற்படுது. அதில் பாண்டிய மன்னனை தோக்கடித்து மதுரையை கைப்பற்றுறார். அப்படி பாண்டிய மன்னனை தோக்கடித்தாலும் பாண்டிய மன்னர்களோட இந்திர ஆரமும் மணிமுடியும் அவரால் கொண்டு வர முடியல. ஏன்னா அப்போ பாண்டிய மன்னன் ராஜசிம்மன் இலங்கை மன்னனிடம் கொண்டு போயிட்டு அவங்களோட மணிமுடியும் இந்திர ஆரத்தையும் கொடுத்து வச்சிடறான். ஸோ இதுக்கப்புறமா பல ஆண்டுகள் கழித்து திரும்பியும் ஈழத்து மேலே போர் தொடுக்கிறாரு. ஈழத்தில் சில பகுதியை அவர்கள் கைப்பற்ற முடிஞ்சாலும் அவரால் இந்திர ஆரத்தையும் மணிமுடியும் கொண்டு வர முடியல, தோல்வியை தான் தருடுவார். ஆனால் வந்து ஈழத்தில் ஒரு பகுதியை வென்றார். முதலாம் பராந்தக சோழன் இரும்புடி சோழன் சொல்றாங்க. மதுரை ஈழத்தை வென்றதால இரும்புடி சோழன் சொல்றாங்க. அவர் பேர் அந்த காலத்தில் இரும்புடி சோழ பெருந்தெரு அப்படின்ற வணிகத் தெரு இருக்கிறது நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நிகழ்வுல இருந்து சரியா 100 ஆண்டுகள் கழித்து ராஜேந்திர சோழன் அவர்கள் இலங்கை மீது படையெடுத்து போறார். இலங்கை மீது படையெடுத்து போய் இலங்கையில் இருக்கிற பெரும்பகுதியை வெற்றி பெற்று வராரு. அங்கே இருக்கிற மன்னன் 5 மகிந்தனை கைதி பண்ணி இங்கே கொண்டு வரார். அப்படி இலங்கை மன்னனை கைதி பண்ணி கொண்டு வரும் போது முதலாம் பராந்தக சோழன் காலத்தில், அதாவது இவரோட கொள்ளுப்பாட்டன் காலத்தில், அவரால் செய்ய முடியாத போன பாண்டியர்களோட மணிமுடியும் இந்திராரத்தையும் மீட்டு கொண்டு வரார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு பார்த்திங்கன்னா 1001 படத்தில் கூட இது கிட்டத்தட்ட இதுக்கு ரிலவெண்ட்டான கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் பார்த்தோம். அந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு கீழே வந்து லிங்க்கில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். சரி, இதில் குறிப்பிட்டிருக்க வளஞ்சியர் 500 அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். வளஞ்சியர் 500 அப்படின்றது வாணிப குழுக்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த வாணிப குழுவில் 500 அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து சாளுக்கிய நாட்டை சேர்ந்தவங்களா, வாதாபிய தலைநகராக கொண்டவங்களாம் இருந்திருக்காங்க. இவங்க பல நகரம் விட்டு நகரம் கடல் தாண்டி பெரு வணிகர்களாக நிறைய நாட்டுக்கு போய் வணிகம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரி பொருட்களை வணிகம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து தானியங்கள், குதிரைகள் போன்ற பல வகையான வணிகங்களை அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய வணிகர்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மிகுந்த செல்வாக்கோடு இருந்திருக்காங்க. இவங்களோட பொருட்களை பாதுகாக்கணும், இவங்களுக்கு தனி படை அமைத்துக்குள்ளே இவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க பேரில் சிறு கல்வெட்டுகள் இவங்க வைக்கிறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களோட பொருட்களை பாதுகாக்கும் படையினர் யாராவது இருந்தால் அவங்களுக்கு நினைவாக வந்து நினைவு கற்றலை எடுக்கவும் இவங்களுக்கான அதிகாரங்கள் இருக்கிறதா வரலாறுகள் சொல்லுது. இந்த சாசனத்தில் இவங்களுக்கு என்னென்ன மாதிரி வரியிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இறை, எச்சோறு, வெட்டி வேதினை இந்த மாதிரி வரியிலேருந்து இவங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. வெட்டி வேதினை வெட்டி வேதினைனா வந்து ஒரு அரசு சார்ந்த பணிகள், அதாவது வந்து கோவிலில் வந்து நடைபெற உழவார பணியாக இருக்கலாம், இல்லை குளங்கள் வெட்டுறக்க பணியாக இருக்கலாம். இதுக்கு வந்து எந்தவித ஊதியமும் பெறாமல் அவங்க வந்து வேலையை செய்யணும். இந்த வேலையை செய்கிறதுக்கு பேர் தான் வெட்டி வேதினை. இந்த வரியிலிருந்தும் இந்த வாணிபர்களுக்கு வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைத்தளம் பேட்டை தாவலம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரு வணிகர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிற வணிகர்கள்ட்டு வாங்குற வரிகள் வந்து நிலைத்தளம் பேட்டை தாவலம், கடைகளுக்கான வரி, கடைகளுக்கான வாடகை அப்படின்ற மாதிரியான கேட்டகரிகளை கொண்டு வரலாம். இந்த வரிகளை வசூலிக்கும் உரிமையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் இவ்வளோ பெரிய சலுகைகள் இந்த வாணிபர்களுக்கு சோழர்கள் ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நாடு செழிக்க அங்கே கடல் வாணிபமோ அங்கே இருக்கிற வாணிபர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மூலயமா தான் நாட்டில் வந்து வாணிபம் இருக்கும், அது மூலயமா வந்து செலவுகளுக்கான வரிகள் கிடைக்கப்பெறும், அது மூலயமா நாட்டை வந்து மேம்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வணிகர்கள் வந்து கோவில்கள் கட்டுறதுக்கும், பொதுவாக குளங்கள் வெட்டுறதுக்கு, நீரேரிகள் வெட்டுறதுக்கு, இந்த மாதிரியான ஊர்க்காரியங்களுக்கு நிறையா வந்து அவங்க சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்படி வியாபாரங்கள் நடக்கும்போது நிறைய பேர் வேறு ஊர்லேருந்து வருவாங்க, வாணிபம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் வரிகள் இருக்கும், இது மூலயமா நாட்டோட பொருளாதாரம் மேம்படும். ஸோ இதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாணிபத்தை ஊக்குவிச்சிருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகளும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பராந்தக சோழன் அதாவது 10ஆம் நூற்றாண்டிலே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருமடி சோழ பெருந்தின வணிகத் தேர்கள் இருந்திருக்கு. வணிகர்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக கூட அந்த காலத்திலே வந்து 10ஆம் நூற்றாண்டிலே ஒரு வணிகர்களுக்கான மிகப்பெரிய செல்வாக கூட இருந்திருக்காங்க. வணிகங்கள் நிறைந்த பெரும் தெருவாக தான் தஞ்சாவூர் இருந்திருக்கு. அதற்கு பின்பு 100 வருடங்கள் கழித்து அவங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து தலைநகராக மாற்றப்பட்ட பிறகு அவங்க வந்து இடம்பெயரும் பொழுதும் இந்த கல்வெட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கான உரிமையை நிலநாட்டியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கல்வெட்டு மூலயமா நம்ம கிடைக்கிற செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டிலே வந்து சோழர்கள் வந்து வாணிபத்தில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் அவர்கள் இறந்த பிறகு ராஜேந்திர சோழனால் 10 ஆண்டுகள் கழித்து திட்டமிட்ட நகரமாக உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் தஞ்சை நகரத்திலிருந்து மக்களும் வாணிபர்களும் புலம்பெயர்ந்ததுக்கான முக்கிய வந்து குறிப்பாக இது வந்து பார்க்கப்படுது. பல வருடங்களுக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாளிகை மேடு அரண்மனை இருந்த பகுதியில் மீண்டும் தொல்லியல் துறை வந்து அகழ்வாராய்ச்சி பணியை தொடங்கியிருக்காங்க. இது மூலயமா நமக்கு மீண்டும் பல தகவல்கள் தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜராஜ சோழன் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த நகரத்தை திட்டமிட்டு உருவாக்குறார். அப்படின்னா 1014 to 1024 இந்த 10 ஆண்டுகள் ராஜேந்திர சோழன் எங்கே இருந்தார், எங்கே இருந்து பல நாடுகள் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றார் அப்படின்ற பல தகவல்களை தேடி நம்ம பயணிக்க உள்ளோம். வரலாற்றை தேடி பயணிப்போம். வாருங்கள் டிவி தமிழன் எஸ்கேவுடன்.